கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நன்மை செய்த தேவன், இன்றைக்கும் இந்த வேதபாட கூட்டத்தை தொடர்ந்து வேதபாடத்தை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்தில் இந்த கடைசி 7 வாதைகளை உடைய கலசங்களை தூதர்கள் ஒவ்வொருவராக பூமியின் மேல் ஊற்றினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே கற்றுக்கொண்டோம். 7 வாதைகளை அங்கே ஊற்றினார்கள். இந்த 7 வாதைகளும் அவர்களுக்கு பூமியின் மேலே அந்த அந்தி கிறிஸ்தனுடைய அந்த முத்திரையை தரித்து கொண்டவர்கள், அந்தி கிறிஸ்துவை வணங்கினவர்கள், அவர்கள் மேலே இந்த வாதை சொரியப்பட்டது. எப்படி எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் மக்களுக்காக அவர் வாதைகளை எகிப்து தேசத்தில் அனுப்பின பொழுது அது எகிப்தியருக்கு வாதையாகவும் இஸ்ரவேல் புத்திரருக்கோ ஒரு சேதமும் இல்லாததாகவும் காணப்பட்டது போல, இந்த நாளிலே உலகம் முழுவதும் அதே போல நடக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு அந்த பார்வோன் இஸ்ரவேல் மக்களுடைய ஆண் குழந்தைகளை எல்லாம் அங்கே கடல் அத நதியிலே தூக்கி போட வேண்டும் என்று சொல்லி அவன் கொடுமையாய் நடத்தினான். இங்கேயோ அங்கே அந்த அந்தி கிறிஸ்து அந்த முத்திரையை தரித்து கொள்ளாதவர்களை, கொள்ளாத தேவனுடைய பிள்ளைகளை அவன் கொன்று அவருடைய இரத்தத்தை சிந்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட அந்த கொடுமைகளை எல்லாம் பதில் கொடுக்கும்படிக்காக தேவன் இப்படி செய்வது நியாயம் என்று சொல்லி அவர்களுக்கு கொடிய புண்களையும், அவர்கள் தண்ணீர் குடிக்க முடியாதபடிக்கு தண்ணீரை எல்லாம் இரத்தமாகவும் சூரியனை தகிக்கவும் பண்ணி, ஹல்லேலூயா, அவர்கள் தேவனை தூசித்தார்கள். இப்படிப்பட்ட தேவன் நம்மை இப்படி கொடுமையாய் இப்படி நாசமாக்குகிறாரே என்று சொல்லி பார்வோன் தன் மனதை கல்லாக்கினது போல இவர்களும் கல்லாக்கி கொண்டு தேவனை தூசித்தார்கள். தொடர்ந்து அவருடைய ராஜ்யம் இருளடைந்தது. அங்கே அவருடைய அந்த அந்தி கிறிஸ்துவனிடத்திலிருந்து, அந்த சாத்தானிடத்திலிருந்து, கள்ளத்தீர்க்கதரிசில் அசுத்த ஆவிகளாகிய 3 தவளைகளுக்கு ஒப்பான ஆவிகள் அவர் பூமி எங்கும் போய் அந்த தேவனுடைய ஆட்டுக்குட்டி ஆனவரோடு கூட யுத்தம் செய்யும்படிக்கு, அவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வரும்படிக்காய் போன நேரத்தில் அங்கு 7வது கலசம் அது ஊற்றப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பரலோகத்தில் ஹல்லேலூயா தேவனுடைய அந்த அவருடைய அங்கே அந்த அப்படி ஊற்றப்பட்ட அந்த நாளிலே அங்கே பயங்கரமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டது. நிலநடுக்கங்கள் ஏற்பட்டது, பூமியில் இருக்கிற எல்லா பட்டணங்களும் உடைந்தன என்று சொல்லி நாம் போன நாளிலே போன வேத பாடத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தை கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து வாசிக்கிறது போல, இந்த 17வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடே பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற அந்த மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையே உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அங்கே அந்த 7வது கலசத்தை உள்ளதை ஊற்றின அந்த 7வது தூதன் அந்த கலசத்தை ஊற்றின பொழுது 16வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவனுக்கு ஒரு காரியம் ஞாபகப்படுத்தப்பட்டது என்று சொல்லி. அங்கே 19வது வசனத்தின் நடுவில் வாசிக்கிறோம், மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமமான கோபாக்கினையாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. இங்கே 7வது கலசத்தில் ஊற்றப்பட்ட அந்த நாளிலே பூமி முழுவதும் நிலநடுக்கங்கள் உண்டாகி எல்லா பட்டணங்களும் உடைக்கப்பட்ட, எல்லா பட்டணங்களும் இடிந்து விழந்த அப்படிப்பட்ட ஒரு பூமி அதிர்ச்சி நடந்த அந்த நாளிலே, அப்படிப்பட்ட பூமி அதிர்ச்சி பூமி உண்டானது முதற்கொண்டு அது வரைக்கும் நடக்காத ஒரு பூமி அதிர்ச்சி அது உண்டான அந்த நாளிலே அவருக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது,
இந்த ஏழாவது கலசத்தினுடைய வாதையோடு கூட அங்கே அந்த ஒரு மகா பாபிலோனுக்கு தேவன் அவருடைய கோபாக்கினையின் பாத்திரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. இங்கே 17வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அங்கு ஒரு வேசியை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவள் அந்த ஒரு ஸ்திரீ, அவள் மகா வேசி என்று சொல்லி இந்த முதலாவது வசனத்தில் அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அவளோடு வேசித்தனம் பண்ணினார்கள். இதுவரை வாழ்ந்த ராஜாக்கள் அங்கே பாபேல் கோபுரத்தில் இருந்து ஆரம்பித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிற எல்லா பூமியின் ராஜாக்கள் அதிகாரிகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறவர்கள், இந்த பூமியை ஆள்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் இந்த காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக அங்கே அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஏதோ ஒரு சில ராஜாக்களை தவிர அவர்கள் தேவனுக்கு பயந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார்கள். அவர்களை தவிர மற்ற எல்லா ராஜாக்களும் இந்த வேசியோடு அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்களே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனவே இந்த ஸ்திரீ ஒரு ஆள் அல்ல. ஏனென்றால் இத்தனை ஆயிரம் ஆயிரம் வருட காலங்களாக, கிட்டத்தட்ட 3500 வருடங்களாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதே, அவள் மகா அந்த பாபிலோன் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த காரியத்தையே இங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த மகா பாபிலோன், அவள் ஒரு வேசி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் விக்கிரகத்தை வைத்து வழங்குகிற, தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிற ஒரு வேசித்தனம் மட்டுமல்லாதபடிக்கு இந்த பூமியில காணப்படுகிற எல்லா அருவறுப்புகளுக்கும் அவளே என்று சொல்லி நாம் இந்த வேத வசனங்களிலே வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 17வது அதிகாரம் 3-4 வசனங்களில வாசிக்கிறோம். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அங்கே அந்த ஸ்திரீயை பார்க்கிறார். அவர் காண்பிப்பேன் என்று சொல்லி ஒரு தூதர், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் வேசித்தனம் பண்ணாங்களப்பா, அந்த ஸ்திரீயை உனக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆவிக்குள்ளாக்கி அங்கே வனாந்திரத்தில் கொண்டு போய் வனாந்திரத்தில் வைத்து காண்பிக்கிறார். அங்கே காண்பிக்கிற அந்த ஸ்திரீ ஒரு மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருந்தால் அந்த மிருகத்தினுடைய தன்மையை நாம் இங்கே வாசிக்கும் பொழுது அது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள ஒரு மிருகம். இந்த மிருகத்தை நாம் இங்கே வாசிக்கிற இதே மிருகத்தினுடைய அமைப்பும் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற அந்த மிருகம் சமுத்திரத்திலிருந்து ஏறி வந்தது என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த அந்திகிறிஸ்து என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த மிருகம், இந்த இரண்டும் ஒன்றாக இருக்கிறது போல பார்க்கிறோம். இரண்டும் ஒன்று போல இருக்கிறது, 7 தலைகள் 10 கொம்புகள். ஆனால் அங்கே சிவப்பு நிறம் இல்லை, ஆனால் இங்கே சிவப்பு நிறம். அது 7 வருடத்திற்கு முன்பாக எழும்பி வந்தது, இப்பொழுது 7 வருடம் கழித்து அது சிவப்பு நிறமாய் மாறிவிட்டது. ஒருவேளை இது அதே மிருகம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்வோமானால் அந்த மிருகம் இன்றைக்கு இரத்தத்தில் குளித்தது போல காணப்படுகிறது. பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தில் குளித்தது போல காணப்படுகிறது. அதை வணங்காதவர்கள் எல்லாரையும் அது அடித்து போட்டதே, கொன்று போட்டதே. அந்த மிருகம், அந்த அந்திகிறிஸ்து, அவன் இப்பொழுது சிவப்பாய் நிற்கிறான். ஹலலுயா. அங்கே தொடர்ந்து நான் வாசிக்கும் பொழுது அங்கே அந்த ஸ்திரீ, ஒரு ஸ்திரீ அங்கே ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீயை குறித்து 4வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் அணிந்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகி அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையில் பிடித்திருந்தார். மிகவும் அழகாயிருக்கிறதாக சிங்காரிக்கப்பட்ட, அலங்கரிக்கப்பட்ட, சிங்காரிக்கப்பட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீ. ஆனால் இந்த உலகத்திற்கு அது சிங்காரம். இன்றைக்கு ராஜாக்களாய் வாழ்கிறவர்கள் அவர்கள் எவ்வளவோ வசதியாக, எவ்வளவோ பொன் ரத்தினங்கள் எல்லாம் நிறைந்தவர்களாக அவர்களோ, ஆனால் அருவறுப்பான பாத்திர, அருவறுப்பான காரியத்தை பொற்பாத்திரங்களில் வைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களாக, மதுவினாலும்
ஹலலுயா, பலவிதமான அருவறுப்புகளினாலும் நிறைந்தவர்களாக இந்த பூமியில் இருக்கிற ராஜாக்களில் அநேகர் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோமே. அதுதான் இந்த ஸ்திரீயை ஒப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்திரீ இப்படிதான் இருக்கிறார். பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் இதே காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அருவறுப்பு நிறைந்த பாத்திரம். ஆனால் அது பொற்பாத்திரம், விலை உயர்ந்தது, ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த ஸ்திரீயை குறித்து தொடர்ந்து நமக்கு ஒரு ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறதை 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். 5வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம் பாருங்கள். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அவள் நெற்றியில ஒரு பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த ஸ்திரீ யார் என்று சொல்லி கேட்டால், ரகசியம், ரகசியம். இந்த ஸ்திரீ யார்? இந்த உலகத்துல யாருக்கும் இந்த ஸ்திரீயை பார்த்து இது இப்படிப்பட்ட ஸ்திரீ என்று சொல்லி புரிய முடியாதபடிக்கு அவளுடைய பெயரிலேயே சொல்லப்பட்டிருக்க ரகசியம். அவள் நெற்றியில் எழுதப்பட்டிருக்க ரகசியம். அவளுடைய பெயர் மகா பாபிலோன். நேபுகாத்நேச்சார் அவர் அந்த பட்டணத்தை கட்டிவிட்டு இது நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி சொன்னார். அந்த நேரத்தில் அவருடைய பெருமை நிமித்தம் தேவன் அவனை அன்றைக்கு அடித்தார். அவன் ஒரு கழுகு சிறகுகள் உள்ள ஒரு பசுவை மாட்டை போல புல்லை தின்கிறவனாக அவன் 7 வருடம் இந்த பூமியில வாழ்ந்தான். அதற்கு பின்பாக அவனுடைய நினைவு திரும்ப வந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன், அவர் பூமியை ஆளுகிறார் என்று சொல்லி அவன் அன்றைக்கு அறிந்து கொண்டான். அப்படி அந்த மகா பாபிலோன் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த பாபிலோன், நாம் ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் நிம்ரோத்து நாளை கட்டப்பட்ட அந்த பாபேல் கோபுரம் முதற்கொண்டு அந்த மகா பாபிலோன் என்று சொல்லி சொல்லப்படுகிற பாபிலோன் காணப்படுகிறது. இது ரகசியம். இந்த ஸ்திரீ யார்? அந்த மகா பாபிலோன். இந்த ஸ்திரீ யார்? அவளுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிற ரகசியம் எல்லாருக்கும் தெரியக்கூடியது தான், ஆனால் புரியலையே. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதே. அப்போ இந்த உலகம்லாம் அந்த ஆதியிலிருந்து பாபேல் கோபுரத்திலிருந்து வந்த பாபிலோன் தான்ப்பா இன்றைக்கு இருக்கிற விக்கிரக வழிபாடுகள் எல்லாம், இன்றைக்கு இருக்கிற விக்கிரக வழிபாடுகள், வேசித்தனங்கள், இந்த உலகத்தில் அழகு என்று சொல்லி சொல்லப்படுகிற அருவறுப்புகள், இது எல்லாம் அங்கே அந்த பாபிலோனிலிருந்து, அந்த பாபேலிலிருந்து வந்தது. எனவேதான் அன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு கோபம் கொண்டவராக பாஷைகளை எல்லாம் வேறுபிரித்து போட்டார். மனித ஆட்சியின் காலத்தின் தொடக்கத்தில், ஹல்லேலூயா, அங்கே மனிதனுடைய ஆட்சி தொடங்கின நாட்களிலே அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறதை பார்த்து இப்படிப்பட்ட காரியம் நடக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களை சிதற பண்ணும்படிக்கு பண்ணினான். ஆனால் இன்றைக்கு அந்திகிறிஸ்து பூமியில் இருக்கிற எல்லாரையும் ஒன்று கூட்டி அதே அருவறுப்புகளின் உச்சத்தை தொட்டுவிட்டான். ஹல்லேலூயா. அதனால்தான் இன்றைக்கு அந்த வேசியை குறித்து மீண்டுமாய் சொல்லப்படுகிறது. இப்பொழுது அதில் வாசிக்கிறோம், மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய். எல்லா மதங்களும், எல்லா அருவறுப்புகளும், தேவன் பரிசுத்தம் என்று சொல்லி, அவருக்கு என்று சொல்லி வைத்திருக்கிற காரியத்தை தவிர மற்ற எல்லாம், எல்லாவற்றிற்கும் தாய் இந்த மகா பாபிலோன் என்று சொல்லி சொல்லப்படுகிற வேசி. ஹல்லேலூயா என்று சொல்லி இந்த வசனத்திலே எழுதியிருக்கிறது. அவள் நெற்றியில எழுதியிருந்தது. இப்படிப்பட்ட நெற்றியில எழுதியிருக்கிற அந்த ஸ்திரீ, 6வது வசனத்தில் நான் வாசிக்கிற அந்த ஸ்திரீ, பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுனுடைய சாட்சியின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அந்த ஸ்திரீ வெறி கொண்டிருக்கிறாள் ஆதி முதற்கொண்டு. ஹல்லேலூயா. பாபேலின் கோபுரம் முதற்கொண்டு அவன் கர்த்தருக்கு விரோதமான பலத்த வேட்டைக்காரன். யாரை வேட்டையாடினான்? மனிதர்களை வேட்டையாடினான். அவனுடைய அந்த ராஜ்யத்திற்கு விரோதமாய் காணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும், அவர்கள் தேவனை குறித்து அறிக்கையிடுகிறவர்களாக இருந்தாலும், அவர்களை வேட்டையாடினான். ஹல்லேலூயா. எல்லாரும் பயந்து அவனுக்கு அடங்கிவிட வேண்டும், இல்லாவிட்டால் என்று சொல்லி அவன் வேட்டையாடினான். எனவேதான் அவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன். ஹல்லேலூயா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த வேட்டைக்காரனை போல அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும், அந்த அந்திகிறிஸ்துவின் நாள் வரைக்கும் கூட, ஹல்லேலூயா, அங்கே இரத்தத்தை சிந்தினவர்கள், பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகளை
ரத்தத்தை சிந்தினவர்கள், இயேசுடைய ரத்தத்தை சிந்தினவர்கள். ஹல்லேலூயா. அவருடைய சீஷருடைய ரத்தத்தை சிந்தினவர்கள், தீர்க்கதரிசிகளுடைய ரத்தத்தை சிந்தினர், அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்தவருடைய தேவனுக்கு விசுவாச பிள்ளைகளுடைய ரத்தத்தை சிந்தினவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த ரத்தத்தினாலே வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். ஹல்லேலூயா. ரத்தத்தினால் சாட்சி, இயேசு கிறிஸ்து இயேசுனுடைய சாட்சியின் ரத்தத்தினால் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க இந்த பூமியில. இந்த இன்றைக்கு இருக்கிற ராஜாக்கள்லாம் எவ்வளவு பயங்கரமானவங்களா இருக்கிறாங்க, எவ்வளவு பெரியவங்களா இருக்கிறாங்க, அவங்க என்னத்தெல்லாம் எவ்வளவு காரியங்களை செய்து நிறைவேற்றி விடுகிறார்கள், அவர்கள் எவ்வளவு அற்புதமாய் செய்கிறார்கள். யார் இப்படி செய்யக்கூடும்? உன்னதமான தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறவர்களை கொன்று இவ்வளவு நாள், இத்தனை ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக அவள் வாழ்ந்து விட்டார்களே. ஹல்லேலூயா. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஹல்லேலூயா. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஹல்லேலூயா. ஆச்சரிய. அப்பொழுது ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதுமாய் அவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அங்கே நான் பார்க்கிறோம் அந்த ரகசியத்தை சொல்றப்பா. எல்லாருக்கும் இந்த படத்துல காமிச்சிட்டேன், இப்படி ஒரு ரகசியம் இருக்குதுன்ட்டு. இந்த ஸ்திரீக்கு ஒரு ரகசியம் இருக்க, அந்த ரகசியம், அந்த ராஜாக்கள்லாம், அந்த மிருகம் என்னது, அந்த மிருகத்தினுடைய காரியம் என்ன என்று சொல்லி நான் சொல்றேன் கேளுப்பா. ஏன் ஆச்சரியப்படுறேன்? இவங்க இவ்வளவு நாள் இவ்வளவு தூரம் தேவனுக்கு விரோதமாய் பலத்து கொண்டு இருப்பதை பார்த்து ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? ஹல்லேலூயா. நான் அவங்களை யார் என்று சொல்லி உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே எட்டாவது வசனத்திலிருந்து அங்கே நாம் வாசிக்கிறோம். எட்டாவது வசனத்திலிருந்து நாம் அந்த மிருகத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கே வாசிக்கிறது போல நாம் வாசிக்கிறோம். எட்டாவது வசனத்தில், நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராதது இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இந்த மிருகத்தை குறித்து தெளிவாய் சொல்லப்படுகிறது. அந்த மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, இனிமேல் வரப்போகிறது. அது யோவான் அப்போஸ்தலன் இந்த காரியத்தை கேட்ட நாளிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அவர் அடக்கப்பட்டுப்பட்டு உயிரோடு வந்த பின்பாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெந்தைக்கோஸ்தி நாளிலே பெற்ற அந்த யோவான், அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே அவர் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது நிமித்தம் அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு அவர் பத்மு என்கிற தீவிலே அடைக்கப்பட்டிருந்த அந்த நாளிலே, அந்த தீவிலே நாடு கடத்தப்பட்டு அங்கே அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் அவர் இந்த தரிசனங்களை எல்லாம் பார்த்து சொல்லுகிற அந்த நாளிலே சொல்லப்படுகிறது, இந்த மிருகம் முன்னால் இருந்துச்சு, இப்போ இல்லை, ஆனால் இனிமே வரும். முன்னால் இந்த மிருகம் இருந்துச்சு, இப்போ இல்லை, ஆனால் இது வரும். அந்த வசனத்தில் எழுதியிருக்கு பாருங்க, நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. கடைசியாக நாசமடைய போகிற அந்த மிருகம்தான் இந்த மிருகம். அந்த நாசமடைய போகிற மிருகத்தை குறித்து அப்போ தானியேல் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலும் வாசிக்கிறோம், கடைசி மட்டும் தீரும்படிக்கு சொரியும்படிக்கு தீர சொரியும்படிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நியாய தீர்ப்புகளை சொரிகிற நாளிலே காணப்படுகிற அந்த கடைசி ராஜா அல்லது கடைசி மிருகம் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த மிருகம் இனிமேல் கடைசியாக வரும், அது நாசமடைய போகிறது என்று சொல்லியும் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள், உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் இதுவரை வாழ்ந்த மக்கள்ல யாரெல்லாம் தேவனுடைய பரலோக ராஜ்யத்திற்குன்னு சொல்லி ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிருக்கோ அவங்கள தவிர மற்ற எல்லாரும் இந்த மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இந்த பூமியில இருக்கிற ராஜாக்களை பார்த்து, இதுலப்பா பலன், இவன்லப்பா திறமையான ஆளு, இந்த பூமியில இவெல்லாம் பெரிய ராஜா என்று சொல்லி அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு இந்த பூமியில இருக்கிற அரசியலையும் இந்த
பூமியில் இருக்கிற அரசியலுக்கு சார்ந்த காரியங்களையும் ஆச்சரியத்தோடு பார்த்து, இவர்கள் திறமை படைத்தவர்கள், இவர்கள் தாங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடியவர்கள், எவ்வளவு பெரிய காரியங்களை சாதித்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து ஆச்சரியப்படுவார்கள். இந்த மிருகத்தை குறித்து ஆச்சரியப்படுவார்கள். இந்த மிருகம் முன்னால் இருந்தது, இப்பொழுது இல்லை, இனிமேல் வரும் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த மிருகத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இன்னும் கூட நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் பாரு. அது வாசிக்கும் பொழுது அங்கே சில 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், 9வது வசனம், ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும், அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அங்க 7 தலை இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறதே, அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகள். தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், அவைகள் 7 ராஜாக்களாம். அவர்கள் 7 ராஜாக்கள், 7 தலைகள் மட்டும் இல்லை, 7 மலைகள் மட்டும் இல்லை, அந்த 7 தலைகள் 7 ராஜாக்களையும் குறிக்கிறது. தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், அங்கே அவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இனிமே வரப்போறவன் 7வது ராஜா என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். ஏற்கனவே 5 பேர் இருந்தாங்க, 5 பேர் விழுந்துட்டாங்க, ஒருவன் இருக்கிறான், இப்ப மற்றவன் இன்னும் வரலை, அவன் வரும்பொழுது கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும், அதாவது 7 வருடங்கள் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மிருகம் முன்னால் இருந்தது, இப்பொழுது இல்லை, இனிமேல் வரும். அந்த மிருகம், அது பூமியில் இருக்கிற அந்த தேவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜ்யம் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த ராஜ்யம் முன்னால் இருந்தது, இப்பொழுது இல்லை, இனிமேல் வரும். அது யோவான் சுவிசேஷன் இடத்துல, யோவான் சுவிசேஷன் இடத்துல அல்லது யோவான் அப்போஸ்தல இடத்துல இந்த காரியத்தை சொல்லுகிற அற்றைக்கு அது இல்லை, அதுக்கு முன்னால் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுதும் அந்த பாபிலோன் ராஜ்யம் இருந்தது, இப்பொழுது இல்லை, ஆனால் இனிமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அந்த 7 தலைகளும் 7 மலைகள், அது அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகள், அது 7 மலைகள் உள்ள ஒரு பட்டணத்தில் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிறாள் என்று சொல்லி அர்த்தம் கொள்ளத்தக்கதாக அது சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த 7 தலைகளும் 7 ராஜாக்கள், அந்த பூமியின் ஆதியிலிருந்து வந்த இருந்த ஆதி முதல் மனிதர்கள் ஆண்ட நாட்களிலே காணப்பட்ட 7 குறிப்பிட்ட ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராஜாக்கள்ல 5 பேர் விழுந்தார்கள், அந்த ராஜாக்கள்லாம் விழுந்து போயாச்சு, 5 ராஜ்யங்கள் விழுந்து போயிடுச்சு. ஒருத்தர் இருக்கிறான் இன்றைக்கு, இன்னொருத்தன் இன்னொன்று வர வேண்டியது, இன்னொருத்தன் இன்னும் வரவில்லை, மற்றவன் இன்னும் வரவில்லை, 7வது உள்ளவன் இன்னும் வரவில்லை, அவன் வரும்பொழுது கொஞ்ச காலம் இருக்க வேண்டும், அது 7 வருடங்களுக்கு அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். இப்படி இந்த காரியத்தை குறித்து நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நாம் தானியேல் 2வது அதிகாரத்தில் நாம் 5 ராஜாக்களை குறித்து நேபுகாத்நேச்சார் கண்ட அந்த சிலையில 5 ராஜ்யங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் தலையாக இருக்கிற ராஜ்யம் பாபிலோன், அதுக்கப்புறம் மார்பகுதியில் வெள்ளியாக இருக்கிற ராஜ்யம் மேதிய பெர்சிய ராஜ்யம், அதற்கு பின்பாக காணப்படுகிற வெண்கலமாய் காணப்படுகிற அந்த ராஜ்யம் அது கிரேக்கு ராஜ்யம், அதற்கு பின்பாக கால்களாய் காணப்படுகிற இரும்பு ராஜ்யம் ரோமர் ராஜ்யம், அதற்கு பின்பு இரும்போடு கூட களிமண்ணும் சேர்ந்து என்று சொல்லி சொல்லப்படுகிற பாதங்களாக இருக்கிற ராஜ்யம், அது ரோமரோடு சேர்ந்து காணப்படுகிற 10 ராஜாக்கள் சேர்ந்த ஒரு ராஜ்யம் என்று சொல்லி 5 ராஜ்யங்களை குறித்து நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இடையில அநேக ராஜ்யங்கள் வந்தது போனது உண்டு பூமியில, எல்லா ராஜ்யங்களை குறித்து நியமிக்கப்பட்டு சொல்லவில்லை, நியமிக்கப்பட்ட ராஜ்யங்கள் 5. அந்த 5 ராஜ்யங்கள், அது அந்த அந்திகிறிஸ்துவினுடைய மிருகத்திற்கு மிருகம் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த மிருகத்தோடு சம்பந்தப்பட்ட ராஜ்யங்கள், 5 ராஜ்யங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 5 ராஜ்யங்கள்
அந்த ஐந்து ராஜ்யங்கள்ல நான்கு ராஜ்யங்களாக தானியேல் ஏழாவது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். தானியேல் ஏழாவது அதிகாரத்துல சிங்கம் என்று சொல்லி பாபிலோன் ராஜ்யத்தையும், கரடி என்று சொல்லி மேதிய பெர்சிய ராஜ்யத்தையும், கிரேக்க வெண் சிறுத்தை என்று சொல்லி கிரேக்க ராஜ்யத்தையும், நாம் இரும்பு என்று சொல்லி வேற்றுருவம் உள்ள ஒரு மிருகமாக ரோம ராஜ்யத்தையும், அந்த ராஜ்யத்தோடு கூட சேர்ந்து அந்த ராஜ்யம் நீண்டு போய் அதோடு கூட சேர்ந்து மற்றவர்களும் சேருகிற அந்த ரோம ராஜ்யம், அது நீண்ட கால ராஜ்யமாக அது காணப்படுகிறதாகவும் நாம் பார்க்கிறோம். இப்படியா ஐந்து ராஜ்யங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே தானியேல் ஒன்பதாவது அதிகாரத்தில் எழுபது வாரங்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். எழுபது வருட வாரங்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த எழுபது வருட வாரங்களை குறித்து நாம் தொடக்கத்தில் முந்தின நாட்களிலே நாம் பார்த்தோம். அந்த எழுபது வாரங்களிலே ஏழு அறுபத்தி ரெண்டு ஒன்று என்று சொல்லி பிரிக்கப்பட்டிருந்தது என்று சொல்லியும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் விரிவாய் சொல்வதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. நாம் விருப்பமுள்ளவர்கள் அந்த பழைய வேத பாடத்தை போய் பார்த்து கற்றுக்கொள்ளலாம். இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை கற்றுக்கொள்கிற நாட்களில் தொடக்க பகுதிகளில் முதல் பாகம், இரண்டாவது பாகங்களில் இதை குறித்து நாம் பார்த்தோம். அங்கே எழுபது வாரங்கள், அந்த எழுபது வாரங்களில் முதல் ஏழு வாரங்கள் என்று சொல்வது ஏழு வாரங்களும், பின்பாக அறுபத்தி ரெண்டு வாரமும், பின்பாக ஒரு வாரமும் என்று சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நாம் வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கிற பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் என்று சொல்லி ஏழு அறுபத்தி ரெண்டு வாரங்கள், ஏழு வாரமும் அறுபத்தி ரெண்டு வாரமும் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் செல்லும் என்று சொல்லி நாம் அங்கே வாசித்தோம். அதற்கு பின்பாக மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியா சங்கரிக்கப்பட்டதற்கு பின்பாக இன்னும் ஒரே ஒரு வாரம் இருக்கிறது. அந்த வாரம்தான், அந்த வாரத்தில் சில நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அப்படி அழித்து போட்ட பின்பாக வருகிற ஒரு வாரம், அந்த வாரத்தின் பாதி செல்லும் பொழுது அங்கே அருவறுப்பாகிய செட்டைகளுடைய அருவறுப்பை அங்கே நிறுத்துவான் என்று சொல்லி, தேவனுடைய ஆலயத்தில் நிறுத்துவான் என்று சொல்லி நாம் வேதத்திலே கற்றுக்கொண்டோம். எனவே தான் இங்கு பார்க்கிறோம், முன்னால் இருந்தது இப்பொழுது மேசியா வருகிற நாளில் அவங்க குறிப்பிட்ட அந்த ஏழு அறுபத்தி ரெண்டு அந்த நாட்கள் முடிந்து போனது. இந்த மிருகத்தினுடைய ஏழு வாரம் கொடுக்கப்பட்டது, அப்புறம் ஒரு அறுபத்தி ரெண்டு வாரம் கொடுக்கப்பட்டது. அது முன்னால் இருந்தது, இப்பொழுது அந்த யோவான் இந்த தரிசனத்தை பார்க்கிற நாட்கள் மேசியா சங்கரிக்கப்பட்டதற்கு பின்பாக, அந்த நாளிலே அது இல்லை, அதற்கு பின்பாக வரும் என்று சொல்லி. இதற்கு இடையில அநேக ராஜ்யங்கள் உண்டு. இந்த பூமியில பல பல ராஜ்யங்கள் நடந்தது. உலகத்தில் பல பகுதிகளிலே பல ராஜ்யங்கள் இருந்தது உண்மைதான். ஆனால் இந்த நாட்களிலே ஹல்லேலூயா உள்ள ராஜ்யங்களை குறித்து நியமிக்கப்படவில்லை. இந்த நாட்கள் எழுபது வாரங்கள் நியமிக்கப்பட்டது. இது குறிப்பிட்டு இப்படி நிச்சயமா நடக்கும். மற்றதெல்லாம் அப்பப்பொழுது வந்தது போனது. ஆனால் அது முன்கூட்டியே இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியமிக்கப்படாத ஒரு நாட்களாக இருக்கிறது. இது தேவனுடைய இஸ்ரவேல் நாட்டிற்கு மேலாக ஆதிக்கம் செலுத்துகிற நாட்கள் இவ்வளவு எழுபது வருடங்கள். இந்த எழுபது வருட நாட்களிலே அந்த மிருகம் இஸ்ரவேல் நாட்டு மக்கள் மேல் அங்கே ஆதிக்கம் செலுத்துகிற ராஜ்யமாய் அது காணப்படுகிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த அதே காரியத்தில் நான் வாசிக்கும் பொழுது அந்த ஸ்திரீ அமர்ந்திருக்கிற அந்த மிருகத்தை குறித்து, அது ஏழு தலைகள் ஏழு மலைகளாம் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசித்தோம். ஏழு தலைகள், அது ஏழு மலைகளாம். இது ரோமாபுரி என்கிற பட்டணம் ஏழு மலைகளுக்கு மேலாக உண்டாக்கப்பட்ட பட்டணம். ஆதியிலே ரோமர்கள் அந்த இடத்துல அதை நிரப்பும் பொழுது அந்த இடத்துல ஏழு மலைகள், அந்த ஏழு மலைகள் மேல் மாத்திரம்தான் குடியிருப்பு பகுதிகள் இருந்தது. இடையில் இருக்கிற இடங்கள் எல்லாம் சதுப்பு நிலங்கள் அல்லது பள்ளமான இடங்கள், தண்ணீர் நிற்கிற இடங்கள். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் மாற்றி மக்கள் எல்லா இடங்களிலும் அவர்கள் தங்கும்படிக்கான இடமாய் மாறிவிட்டது. இந்த ஏழு மலைகள், இந்த ஏழு மலைகளின் மேல் வாசமாய் இருக்கிறவள் தான் அந்த ஸ்திரீ. அவளுக்கு பேர் மகா பாபிலோன்.
வேட்டிக்கன் சிட்டி என்று சொல்லி சொல்லப்படுவதும் அதற்கு பக்கத்தில்தான், அந்த அந்த சிட்டி ரோம சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன், அதுக்கு தொடர்ச்சியாக இருக்கிற ஒரு இடம் தான் வேட்டிக்கன் சிட்டி என்று சொல்லியும் நாம் அறிந்து கொள்ளலாம். இப்படி ரோம ஏழு மலைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட அதில் வாசித்தோம் ஏழு ராஜாக்கள் என்று சொல்லி. நாம் தானியேலுடைய இரண்டாவது அதிகாரத்தில் அங்கே நேபுகாத்நேச்சார் பார்க்கும் பொழுது ஐந்து ராஜ்யங்களை குறித்து நாம் பார்த்தோம். அது இந்த பாபிலோன் ராஜ்யம், மேதிய பெர்சிய ராஜ்யம், கிரேக்கு ராஜ்யம், ரோமர், புதுப்பிக்கப்பட்ட ரோமர் அல்லது ரோமர்கள் பிளஸ் மற்ற ராஜ்யங்கள் சேர்ந்து உண்டான ஒரு ராஜ்யம், அது பலனில்லாத ஒரு ராஜ்யம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி ஐந்து ராஜ்யங்கள் அங்கே இருக்கிறது. அதற்கு முன்பாக இஸ்ரவேல் மக்களை ஆண்டு கொண்ட இரண்டு ராஜ்யங்கள் எகிப்து அசிரியா என்பதை நாம் வேதத்தில் கற்றுக்கொள்ளலாம். எனவே மொத்தம் ஏழு ராஜ்யங்கள் இஸ்ரவேல் மக்களை ஆளுகை செய்கிற ராஜ்யங்களாக இருக்கும். அதில் ஏற்கனவே ஐந்து ஐந்து பேர் முடித்தாச்சு. இந்த காரிய இந்த தீர்க்க தரிசனம் எழுதப்படும் பொழுது ஐந்து பேர் விழுந்தார்கள், ஆறாவது பேர் அங்கே இப்பொழுது இருக்கிறான், ஒருவன் இன்னும் வர வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியா அந்த ஏழு ராஜ்யங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இதை தான் நாம் அந்த வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். நான் பார்க்கிற அந்த வசனத்தில் வாசித்தது போல, நீ கண்ட மிருகம், 17வது அதிகாரம் 8வது வசனம், நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து பயப்படுவார்கள். எனவே ஒரு மிருகம், இந்த ஏழு ராஜ்யங்களும் சேர்ந்து ஒரு மிருகம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து 9வது வசனத்தில் வாசித்தோம், ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும், அது ஏழு, அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற ஏழு மலைகளாம், அவைகள் ஏழு ராஜாக்களாம், அவர்கள் ஐந்து பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தராமே, தொடர்ந்து இந்த வேத வசனங்களை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன்.